சமர்ப்பணம். சாஜு தாலுக்தார். வாரத்திற்கு 4000 ஜோடி உடைகளை விநியோகிக்கும் வாகன ஓட்டுநரின் கதை. சாஜு தாலுக்தார் எனும் 47 வயது வாகன ஓட்டுநர் மேற்குவங்க மாநிலம் அலிபூர்துவார் மாவட்டம் சிலிகுரியிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டிம்டிமா தேயிலை தோட்டத்தில் பீர் பிர்சா முண்டா பெயரில் உடை வங்கி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த உடை வங்கி 2017 ஆரம்பிக்கப்பட்டாலும் சாஜு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உடைகளை பெற்று ஏழைகளுக்கு விநியோகித்து வருகிறார். இன்று இந்த உடை வங்கியில் 50,000 மேல் உடைகள் உள்ளன. மேலும் வாரத்திற்கு 3000 முதல் 4000 உடைகள் அருகிலுள்ள தேயிலை தோட்டங்கள், ரயில் நிலையங்கள், பஸ் நிறுத்தங்கள் போன்ற இடங்களில் விநியோகித்து வருகிறார். பள்ளி சீருடைகள் இல்லாத காரணத்தால் பள்ளி படிப்பை விட வேண்டிய சூழலே இந்த சேவையை அவர் செய்ய காரணமாக அமைந்தது. மேலும் அவர் நினைவு கூறுகிறார், அரசு பள்ளிகளில் அவர்களுடைய பெற்றோர்களே மாணவர்களுக்கு சீருடைகளை தர வேண்டியிருந்தது. நான் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தபோது எனது தந்தையார் பழைய துணிகள் விற்கும் சந்தைக்கு என்னை அழைத்துச் சென்றார். அளவுகள் எடுத்து 2 ஜோடி வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட்டு தைத்து தந்து என்னை பள்ளிக்கு அனுப்பினார். 5ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வுக்கு பிறகு பழைய துணியில் தைத்த காரணத்தினால் எனது பள்ளி சீருடை கிழிந்துவிட்டன. என்னுடைய தந்தையாரால் வேறு சீருடைகள் வாங்கி தர முடியாத காரணத்தினால் நான் பள்ளி படிப்பை விட்டு விலக வேண்டியிருந்தது. படிப்பினை மிகவும் விரும்பியதால் எப்போதுமே நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் பள்ளியை விட்டு நீங்கிய வருத்தம் எப்போதும் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த சேவையை ஆரம்பித்தேன் என்கின்றார் சாஜு. தந்தையாரின் தையல் பணியில் சாஜு இணைந்தாலும் அவருக்கு அதில் நாட்டம் இருக்கவில்லை. பிறகு ஆற்றங்கரையில் உள்ள தாது பொருட்களை சேகரித்து தரும் மக்களிடமும் தாதுக்களை வாகனங்களில் நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லும் ஓட்டுநர்களுடனும் பழகி வந்தார். வாகனம் ஓட்டுவதை கற்றுக்கொண்ட அவர் ஓட்டுநராகவும் ஆனார். இந்த நாட்களில் அவருக்கு நாள் ஒன்றுக்கு ₹400 முதல் ₹700 வரை கிடைத்தது. 2008 அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு சரக்கு வாகனங்களை முழு நேரமாக ஓட்ட ஆரம்பித்தார். அச்சமயத்தில் தினசரி குப்பை தொட்டிகளில் உணவினை தேடி துன்பத்தில் உழலும் அரை நிர்வாண மனிதர்களை கண்டார். எனது பிள்ளை பருவ வாழ்க்கையை இந்த மக்களிடத்தில் நான் கண்டேன். எனவே நான் உடைகளை சேகரிக்க ஆரம்பித்தேன். இவர்களுக்காக ஒவ்வொரு வீடாக சென்று உடைகளை சேகரிப்பது மிக பெரும் சவாலாக இருந்தது. சில நேரங்களில் மக்கள் என்னை இந்த உடைகளை நான் கொண்டு சென்று விலைக்கு விற்றுவிடுவேன் என்று சந்தேகத்துடன் பார்க்கவும் ஆரம்பித்தனர். எப்படியோ நான் சமாளித்து கொண்டு இந்த வேலையை செய்தேன் என்கின்றார் சாஜு. ஏழை மக்கள் வசிக்கும் காலனிகளுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் சென்று வந்தபோது யாருக்கெல்லாம் உடைகள் தேவைப்படுகின்றன என்பது கவனித்து வந்தார். பிறகு அங்கு வாழ்ந்த மக்களுக்கு உடைகளை விநியோகம் செய்ய ஆரம்பித்தார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடைகள் தேவைப்படும் போது அனைவருக்கும் இருந்த உடைகளை கொண்டு விநியோகம் செய்ய முடியவில்லை. இது அவருக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது என்கின்றார். ஒரு நாள் அவரது நண்பரும் உணவக உரிமையாளருமான பிரதீப் குப்தா முகநூல் கணக்கு ஒன்றினை துவங்க அவருக்கு யோசனை கூறினார். ஆனால் அவரிடம் இன்டர்நெட் ஸ்மார்ட் போனும் இருக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அதே நண்பர் ஸ்மார்ட் போன் ஒன்றை பரிசளித்து முகநூல் கணக்கு எப்படி துவங்குவது என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். பொதுமக்களிடமிருந்து உதவியை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக முகநூல் பக்கம் ஒன்றை June 2014 துவங்கினார். பல இடங்களில் இருந்து அவருக்கு அதிகமாக உதவிகள் வர துவங்கின. உடனே இந்த சேவையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பினார். அப்போதுதான் அவருக்கு இந்த உடை வங்கி என்கின்ற யோசனை உதித்தது. January 2017 சாஜு பிர்சா முண்டா பெயரில் உடை வங்கி துவங்கி ஒரு பெயர் பலகையும் வைத்தார். இதை பார்த்த மக்கள் அனைவரும் அவருக்கு உடைகளை நன்கொடையாக தர ஆரம்பித்தனர். உடைகள் தேவைப்படுவோருக்கு அவரை அணுகி பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். இது தினசரி வழக்கமாயிற்று.
உடைகளை பெற்றுக்கொள்ளவும் விநியோகிக்கவும் 2015 சாஜு ஒரு 4 சக்கர வாகனத்தை வாங்கியிருந்தார். அதில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏற்றி செல்ல ஆரம்பித்தார். திரும்பி வரும்பொழுது வழியில் மக்களிடம் உடைகளை நன்கொடையாக பெற்றுக்கொள்வார். அவர் நாள்தோறும் செல்லும் வழித்தடங்களை முகநூல் பக்கத்தில் பதிவிடவும் ஆரம்பித்தார். இவ்வாறு பெற்ற துணிகளை பந்தாபனி, ராம்ஜோரா, கதல்குரி மற்றும் அருகில் உள்ள தேயிலை தோட்டங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் விநியோகித்தார். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் ஆகியோருக்கான தனித்தனி ஸ்டால்களை நிறுவினார். அவர் அதனை வரிசைப்படுத்தி அடுக்கும் வரையிலும் யாரும் தொடமாட்டார்கள். சரியான முறையில் அடுக்கி வைத்த பின்பு அவர்களுக்கு தேவைப்படும் உடைகளை அவர்களே எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒருவேளை ஒருவர் இருவர் உடைகளை 1-2 அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அப்படியே விட்டுவிடுவார். பனிக்காலங்களில் 3000 போர்வைகள் மற்றும் மெல்லிய மெத்தைகள் பல்வேறு அமைப்புகளில் இருந்து கிடைத்து வந்தது. இவை கைக்கு கை நேரடியாக விநியோகிக்கப்பட்டது. தாதாகிரி என்னும் பெங்காலி வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது அவரது வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாயிற்று. அதில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் கங்குலியுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அதன் பிறகு கிடைத்த பிரபலியத்தினால் காரணமாக அவரது பணிச்சுமை பல மடங்கு அதிகரித்தது. உடைகள் மாநிலத்திலிருந்து, இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து, ஏன் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் கூட வர துவங்கின. தற்போது சாஜு வாரத்திற்கு 3000 முதல் 4000 உடைகள் வரை தேவைப்படுவோருக்கு விநியோகிக்கிறார். இதனை 1 ரூபாய் பணம் கூட வாங்காமல் தான் செய்து வருகிறார். இந்த முயற்சியில் அவரது மனைவி மமோனி தாலுக்தார் மற்றும் அவரது கல்லூரியில் படிக்கும் ஒரு மகனும் பள்ளியில் படிக்கும் ஒரு மகனும் முழு மனதுடன் உதவி செய்து வருகிறார்கள். 1000 கணக்கான பழைய உடைகளை தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுத்தாலும் அம்மக்கள் புதிய உடைகளை தரித்து கொள்ள தகுதியானார்கள் என சாஜு நினைக்கிறார். இன்றும் கூட தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் பண்டிகை காலங்களில் புதிய உடைகளை அணிவதில்லை. இந்த குழந்தைகளுக்கு வசதி படைத்த குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் அணிவதனை போன்ற புதிய உடைகளை பண்டிகை நாட்களில் வாங்கி தர விரும்புகிறார். எனவே புதிய உடைகளுக்காக வங்கி ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். உடை வங்கி மட்டுமின்றி ஆதரவற்ற முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லம் ஒன்றை ஆரம்பித்து உணவு, உடை போன்றவற்றையும் வழங்கி பராமரித்து வருகிறார். இத்தனை பெரிய சேவைக்கான புகழ் யாதொன்றையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. இவை அனைத்தும் மக்களால் தான் நடைபெற்றது. இது கடவுளின் செயல் என்கின்றார் சாஜு.